எல்லாம் கூட்டும் உன்னாக சேரும் நட்புகள் எல்லாமே கூடிடுமே சொந்தங்கள் உண்டு பந்தங்கள் உண்டு பிரிவுகள் இல்லாத பணிமன்றமே வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு வேத வார்த்தையின் அலசல் உண்டு ஐயாவோடு அன்பு உண்டு அவரின் ஆழமான போதனை உண்டு ஏன்னா நாங்க ஒன்னா சேரும் டிக்கெட்டதான் இது எங்களோட டிக்கெட்டதான் நாங்க ஒன்னா சேரும் டிக்கெட்டதான் இது ஐயாவோடு டிக்கெட்டதான் வாங்க 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 அன்பு செல்லங்களா கண்மணிகளா அன்புக்குரிய மகள்மார்களே மகன்மார்களே பெரியவர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகள் எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா அது சீக்கிரமாக ஒருவரும் எதிர்பாராத நேரத்தில் கண் இமைக்குள் வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் வணக்கம் பாய்ஸ் வணக்கம் அங்கிள் வணக்கம் ஐயா நேத்தம் 1000 வோல்ட் பல்பு இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் கூடி இருக்குது ஆமாம் 1000+32 அதுவும் பளிச்சுன்னு தெரியுதுல்ல ஆயிரம் பிளஸ் 32 என்ன ஒரு சந்தோஷம் ஆமாங்க உனக்கு எப்படி பறந்துச்சு ஆமாம் ரொம்ப எக்ஸைட் கல்யாணத்தை நாளை நெருங்க மாட்டுது கல்யாண நாள் நெருங்க நெருங்க ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சேன் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போட போது அது முன்ன பின்ன அனுபவிச்சிடாத ஒரு அனுபவம் பயம் இருந்துச்சா பயம் இல்லை ஒரு சந்தோஷம்தான் உனக்கு கொஞ்சம் எதுவுமே இல்லை எந்த ஃபீலிங்ஸும் இல்லை பெருசாக ஒரு வித்தியாசமான டைப் தான் உங்கள் ஃப்ரெண்டு ஆமாங்க எந்த ஃபீலிங்ஸும் இல்லை உணர்ச்சி இல்லை வாழ்க்கையில் எதுவுமே இல்லை உனக்கு இல்லை தெரியல அது எக்ஸைட்மெண்ட் மாதிரி ஃபீல் இல்லைப்பா சரி குழந்தை பிறந்தபோது எப்படி இருந்துச்சு அப்போ ஒன்றும் இல்லையா இல்லை குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு அப்படின்னு டாக்டர் வந்து சொன்னாங்க அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஆனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை நமக்கு ஒரு நான் அப்பா ஆக போகிறேன் அந்த மாதிரி இல்லை இல்லை ஓகே வேறு டைப்னா ஆமாம் ஓகே நன்றி ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் முடிஞ்ச பொழுதும் இருக்கும்ல ஆமாங்க ஒரு புது உறவு வாழ்க்கையில் வந்திருக்குது ஆமாங்க அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களுக்கும் அந்த பரபரப்பு விறுவிறுப்பு பயம் பயம் எப்படிப்பட்டவனோ நல்லவனோ கெட்டவனோ கல்யாணத்தை நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் எவ்வளவு நாள் கேப் இன்டர்வல் ஒரு 1.5 மந்த்ஸ் இருந்திருக்கு அதில் டெய்லி பேசிகிட்டு இருந்தீங்க ஆ ஆமாங்க அப்போ பேசுனதில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஆ ஆமாங்க அந்த பொண்ணுக்கிட்ட அந்த 1.5 மாதத்தில் நீ என்ன கண்டுபிடிச்ச அவங்கள குறித்து இன்னசென்ட் இன்னசென்ட் ஃபோனில் பழகும் போது இன்னசென்ட்டு கல்யாணத்துக்கு பிறகு அதே அது உண்மையாக இருந்துச்சா ஆமாங்க பார்க்கும்போது நமக்கு இது தெரியுதுல்ல ஆமாங்க நல்ல உண்மையிலேயே ஐயா வெரி பிளஸ்ட் எல்லாம் கத்தருக்கு தான் நன்றி சொல்லணும் சிலருக்கு வந்து அந்த பேரும் முகமும் மேட்ச் ஆகாது ஆனால் ரேவதிக்கு 2 மேட்ச் பேருக்கேற்ற குணம் அந்த முகத்துக்கேற்ற குணம் அதே மாதிரி தான் நம்ம ராஜேஷ் ஒய்ஃபு அந்த கேரக்டருக்கு ஏற்ற குணம் ஸ்டாஃப் ஒரு தடவை ஒரு பையன் வந்தாப்பில்ல சரிப்பா ஆண்டு பார்க்க பயங்கர முரடன் முரடன் லுக்கு ஏதோ இந்த வட சென்னையில் இருக்கிற ரவுடிகள் மாதிரி இருப்பாப்பில்ல நானும் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்துட்டு யோசித்தேன் வேலைக்கு எடுக்கணுமா அப்படின்னு யோசித்தேன் அதுக்கு பிறகு இன்டர்வியூ பண்ணும்போது சொல்கிறாங்க என்கிட்ட ஹெச்ஆர் அவ்வளோ சாஃப்ட் நேச்சர் அந்த பையன் அப்படின்னு ஆனால் ஆள் பார்க்க தான் அறுவாடை தூக்குற ரவுடி மாதிரி இருப்பாப்பில்ல பயங்கர சாஃப்ட் நேச்சர் அப்புறம் வேலைக்கு சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு ஒரு 2-3 வருஷம் இருந்தாப்புல அந்த 2-3 வருஷம் பீரியட் காலத்துலேயும் அவருடைய கேரக்டர் அப்படி தான் இருந்துச்சு சாஃப்ட் நெச்சிட்டு ஜென்டல் அப்போ அவருடைய முகத்துக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை சிலர் நீ பார்த்தனா அப்படியே சாந்த சொருபியாக முகம் இருக்கும் ஆனால் கேரக்டர் ரத்த காட்டேரி மாதிரி இருக்கும் இல்லையா பார்த்துருக்கியா ஆனால் சிலருக்கு தான் 10 அம்சங்களும் அப்படியே பொருந்தும் அப்படியே பொருந்தும் என்ன ஜெர்மி அங்கிள்
அதில் யூ ஆர் வெரி பிளஸ்டு. ஆமாங்க, ராஜேஷ் ரொம்ப பிளஸ்டு. ராஜேஷ்னு யார் தெரியுமா? சின்னத்தில் அப்படியே அப்பா. ஆமாம். அடுத்து நல்ல அம்சமான முகம் வந்து உன் தங்கச்சி. இப்போ அவளுக்கு தான் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும். ஆமாம். உனக்கு எப்படி ஒரு ரேவதி அமைஞ்சாங்களோ அந்த மாதிரி ஒரு ரேவதம் வரத்தம் வரணும். என்ன? ஆமாங்க, கரெக்டா? கரெக்டா. ஆமாம், ஜனிகம் நல்ல, ரெண்டும் நல்ல மேட்ச். கடைசியாக எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த சவால் நிகழ்ச்சியில் தான் அந்த பொண்ணை முத முறை நான் பார்த்தேன். அப்போவே அதோடைய பாடி லாங்குவேஜு, அதோடைய அந்த வே ஆஃப் ஆன்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா நல்ல ஒரு குணசாலியான பொண்ணாக இருக்குதுன்னு கடைசியில் பார்த்தா இந்த இவருக்கு தான் அந்த பொண்ணை பார்த்துருக்குது. இவருடைய கேரக்டருக்கும் அந்த பிள்ளை கேரக்டருக்கும் மேட்ச், பர்ஃபெக்ட் மேட்ச், செம்ம பொருத்தம். கடைசிக்கும் அப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. வெங்காயம் விட்டா நான் வாங்கி வெட்டிடுறேன். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி சொன்னேன் ஒரு பையன்கிட்ட ஆஸ்திரேலியாவில். சரி, அந்த பொண்ணை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஆ, ஓகே. ஸோ பிரசங்க நேரத்தில் சொன்னேன், பார் தம்பி, என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன், கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. இந்தியாவில் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், வெங்காயம் நறுக்குனாலும் கண்ணீர் வரக்கூடாது. அப்போ எப்படி கேட்ட, நீ நறுக்கு, என் பொண்ணு நறுக்கக்கூடாது, நீக்க நறுக்கு. இப்போ கொஞ்சம் நவீனமாக போய் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு வந்து கண்ணாடி வாங்கி கொடுத்துட்றேன், ஓ அப்போ அவன் நறுக்குனாலும் கண்ணீர் வராது, வரும், அதனால் நீயே தான் நறுக்கணும். சரிங்க, வெட்டு வெங்காயத்தெல்லாம் வெட்டிட்டு கொடுத்துட்டு அப்புறம் வேலைக்கு போகணும். சரிங்க. என்ன? ஓகே. அப்புறம் என்ன ஜெர்மி அங்கிள், ரேவதி என்ன சொல்கிறாங்க? இந்த மாதம் கோட்டை என்னாச்சு? இந்த மாதம் கோட்டை இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு அங்கிள், இந்த வாரத்தில் போகணும். கேட்டாங்களா? ஞாபகப்படுத்தினாங்களா? ஆ, ஞாபகப்படுத்தினாங்க. ஸோ இந்த வாரம் தான், இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா மாதம் எண்ட் ஆகும்போது டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் ஃபஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்குள்ளே முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் சம்பளம் உங்கள? ஆமாங்க, சாம்பிளும் நான் கையோடு இதை கொண்டாடிடணும். ஒரு ட்ரீட், அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டு. என்ன? ஆமாங்க, எனக்கு இதை நேற்று சொல்லும் பொழுது ஒரு 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 காரியம் மனசில் தோணுச்சு. ஆ, சொல்லுங்க. என்னன்னா, இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய உறவு பலப்படுவதுக்கு அந்த டேட்டிங் ரைட்டு, இப்போ அப்பா பிள்ளைங்க உறவு பலப்படுறதுக்கு என்ன செய்யணும், விளையாடணும். ஏன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு தாய் தான் பிள்ளைங்களோட இருக்கிறா, இந்த ஃபாதர் பிள்ளைங்க பாண்டிங் வந்து ரொம்ப குறைவு. அப்போ ஃபாதர் அண்ட் பிள்ளைங்கள் மாத்திரம், அம்மா இருக்கக்கூடாது அந்த பிக்சர்ல, அவங்க ரெண்டு பேரும் பாண்டிங். அதுக்கு ஒன்று சொல்லணும்ல, அதுக்கு ஒன்று செய்யணும்ல. என்ன செய்யலாம்? பையன் அவங்களோட கிரிக்கெட் விளையாடுறது. எங்க வீட்டுக்குள்ளேயேவா? இப்போ வீட்டுல விளையாடுறான். வெளியே போன மாட்டிக்கிட்டியா? வேற வெளியே போன அவுட்டோர். எப்படி ரேவதியை வந்து அவுட்டிங்க்கு கூட்டிகிட்டு போறீங்களோ அதே மாதிரி பிள்ளைங்களையும் வெளியே கூட்டிட்டு போனோம். ஒரு டிரைவ், ஒரு வாக்கிங், ஒரு டிரைவ் தான், ஒரு வாக்கிங், ஒரு டிரைவிங், பார்க்கு. பார்க்கில் இந்த பக்கத்தில் தான் அண்ணா நகர் பார்க் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த பார்க்கில் அப்படி ஜாலி நடந்து போகிறது, அப்புறம் கூட செஞ்சு விளையாடுறது, இதாக ஒரு கேமு. ஓடி பிடிச்சி உளுந்து டேவிட் இருக்கிறார்ல? அப்படி தான் டேவிட்டு. அவங்க மாமனார் மாமியார் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வருவாப்பில்ல. ஓகே. வரும்போது ஒரு கேம் ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. கேமாங்க? கேம் என்னென்னா, அவங்க வந்தாங்கன்னா ஒரு வாரம் இருப்பாங்க, ஏன்னா அவங்க நிகழ்ச்சி எடுப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு வாரம் பீரியடில் நைட்டில் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு குடும்பமாக அவர் அவங்க ஒய்ஃபு அப்புறம் மருமகன் மகள் உட்காந்துட்டு இந்த லூடோன்னு ஒரு கேம் இருக்குது, தெரியுமா? லூடோ இந்த ஆடுமொழி ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாலு பேர் சேர்ந்து ஒரு கேம். ஓகே. இது இது மாதிரி என்னன்னா, இதனால ஒரு நல்ல ஒரு பாண்டிங், ஸ்பெண்டிங் டைம், ரிலாக்ஸ், எல்லாம் சொன்னா சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற மாதிரியே அந்த ஒரு. இப்போ இப்படி சொல்ற போது நீ ஒரு வேளை நினைக்கலாம், ஏன் ஆவிக்குரியவங்க இருந்தும் ஜபம் தானே பண்ணணும், ஜபம் பண்ணுவோம், இது ரிலாக்ஸ். இப்போ பரலோகத்தில் 24 மணி நேரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
இல்லை 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 துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? இல்லை இல்லை. ஆனால் அப்படி அப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியில். வேதத்தை நீ நல்லா படிச்சேன்னா ஒரு புறம் தூபங்களை ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க, இன்னொரு புறம் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு புறம் பார்த்தோன்னா மற்ற காரியங்களும் நடக்கத்தானே செய்யுது. ஆமாம். இப்போ பார்த்தோன்னா அங்கே ஒரு ஆலயம் இருக்குது, வெளிப்படுத்த 15வது அதிகாரம் சொல்லுது ஆலயம் அங்கே இருக்குதுன்னு. அப்புறம் அந்த 24 மூப்பர்கள், அப்புறம் இந்த 4 ஜீவன்கள், இவங்களாம் என்ன செய்கிறாங்க? கேருபின், இவங்களாம் என்ன செய்கிறாங்க? அது சொல்லப்படல சொல்லப்படலை. அப்போ வேறு ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஆக்டிவிட்டீஸ் நடந்து கூட தானே இருக்குது. ஆமாம் இல்லையா? அப்போ 24 மணி நேரம் எல்லாரும் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறது தவறு. ஏன் நமக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கருத்து வந்தது? என்ன காரணம்னா வேதாகமத்தில் அதிகப்படியாக இது தான் காண்பிக்கப்பட்டு உள்ளது. இம்பார்ட்டன்ட் அது காண்பிக்கப்பட்டது இந்த மாதிரி. ஏன்னா அவங்க மீட்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்கள சந்தோஷத்தோட தேவனை துதிக்கிறாங்க. அது ஒன்று தான் இல்லையே. ஏன்னா இப்போது ஏசாமி மீண்டும் வரும் பொழுது குதிரையில் வர்றார், அவருடைய இராணுவம் அவர் கூட சேர்ந்து வருது. அழுகிற்கல வெளிப்படுத்தல் 19 இப்போ அந்த குதிரைகள்லாம் பரலோகத்தில் இருக்குது. அப்போ அதுங்க என்ன செய்யுதுங்க? எங்கே இருக்குதுங்க? குறிப்பிடப்படலாம். இந்த இராணுவம் வருதுன்னு எழுதியிருக்குது. அப்போ இந்த இராணுவனா அது யார்? அவங்க என்ன செய்கிறாங்க? அப்போ இராணுவத்துக்கு பயிற்சிலாம் கொடுக்கப்பட்டுச்சா? கொடுக்கப்படலையா? இல்லை சும்மா பட்டயத்தை கொடுத்துடுவார்? நேற்று ஒரு பதில் சொன்னார்ல, அது எப்படி போதோ போகட்டும், திரும்பணும் அங்கே போய் நின்று பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படி இல்லையா? அப்படியா? சும்மா பட்டயத்தை போய் விட்டுனா ஒரு நாள் வெட்ட தெரியுமா? இல்லை, பட்டயத்தை ஒன்றும் வந்து பிடிக்க தெரியணும். கண்டிப்பாக அருவாள் இருக்குல்ல, பிடிச்சிருக்கியா? ஆ, பிடிச்சிருக்கேன். எத்தனை பேர் வெட்டியிருக்க? அந்த மாதிரி இல்லைங்க, வாழத்தாறு. ஆ, தவறாக வெட்டுனா ஒன்றை வெட்டாது விரல் சீட்டா. ஆ, அப்போ அதை கரெக்டாக பட்டயத்தை பிடிக்க தெரியணும், கையாள வீச தெரியணும், கேடையும் அதை பிடிக்க தெரியும், அதையும் வந்து உன்னை தற்பாதுகாக்க தெரியணும். அப்போ அப்படின்னா இதெல்லாம் ஒரு பயிற்சி அங்கே கொடுத்துருப்பாங்களே. கண்டிப்பாக. அப்போ பயிற்சி நடக்குதுல்ல ஒரு பாடசாலை. ஆமாங்க. அப்போ இதெல்லாம் இவ்வளோ இருக்குதுல்ல, நீ இதெல்லாம் பேசலாம்ல, தெரியப்படுத்தலாம்ல, ஆயத்தப்படுத்தலாம்ல. இப்போ இந்த மாதிரி ட்ரைனிங் தான் அங்கே இருக்குது. ஸோ அதனால் ஜாலியாகவும் இருக்கணும்ல. காட் இஸ் அ ஃபன் காட். பர்சனல் இருக்குல்ல, அவர் வந்து ஆண்டவரே பாருங்கள், அநேக பிள்ளைகளை தூக்கிட்டு வந்தாங்க அவரை ஆஸ்வதிக்க. சீடர்களை அதெல்லாம் தடுத்தாங்க. அதெல்லாம் அவர் இதெல்லாம் செய்ய மாட்டார். பிள்ளைகளே அவங்கள திட்டி பிள்ளைங்களை ஒவ்வொரு பிள்ளைங்களாம் தலைமையில் கையை வச்சு பிளெஸ் பண்ணார். என்ன? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம வந்து பிளான் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். நாளைக்கு பாப்பா பிறந்த உடனே டெய்லி தலையில் கையை வச்சு பிளெஸ் பண்ணணும். அது வந்து ஒரு தகப்பனுடைய கடமை. பிள்ளைங்க ஒன்றும் சரி அப்படி? ஆமாம் அங்கிள். சரி ஜெர்மி அங்கிள், யோசிச்சியா? ஆமாம் அங்கிள், யோசிச்சேன் அங்கிள். என்ன தோணுச்சு? எனக்கு கல்யாணம் ஆகும்போது மற்றவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அதை பற்றி அதை வச்சு யோசித்தேன் அங்கிள். ஸோ மணவாளனுக்கு தோழனாக இருந்தவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன பண்ணாங்க, ஏன் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. மணவாளன் நான் எனக்கு மேரேஜ் ஆகும்போது நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க அங்கிள் அரேஞ்ச்மெண்ட்ஸு. இந்த கல்யாணத்துக்கு உண்டான எல்லா பொறுப்புகள் அது வந்து மணவாளனுடைய தோழர்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதற்கு உண்டான ஆயத்தம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஃபுட் ஆர்டராக இருந்தாலும் சரி, வெட்டிங்கில் ஆர்டராக இருந்தாலும் சரி, மற்ற எல்லாமே. மணவாளன் வந்து நான் கல்யாணம் ஆகும்போது இந்த மேரேஜ் இந்த கல்யாண மூமெண்ட்டு அதை அதில் தான் மைண்டு ஃபுல்லாக இருந்துச்சு அவ்வளியா. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மணவாட்டிகளுடைய தோழிகள் அப்படின்னு அதையும் யோசித்தேன் அங்கிள். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒய்ஃபுக்கு அவங்கள அந்த அலங்கரிக்கிறதுல அவங்க வந்து அந்த மணவாட்டிகளுடைய தோழிகளுடைய பங்கு நிறையா இருந்துச்சு. ஸோ ஸோ மணவாட்டியுடைய தோழிகள் என்ன செஞ்சாங்க? அலங்கரிக்கிறதுல அலங்கரிக்கிறதுல இந்த ரெண்டு தான் தோணுச்சு. அப்போ இந்த மணவாளனுடைய தோழர்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு அங்கங்கே ஓடிக்கிட்டு கிடந்தானுங்க. ரைட்டா? உனக்கு என்ன தோணுச்சு? இதே தான்ப்பா.
இப்போ ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இந்த மனவாட்டி யாரு? இப்போ வசனத்தின்படி பார்ப்போம். மனவாட்டி யாரு? சபை. சபை. இப்போ இந்த சபையில் யார் சபையில் அங்கத்தினராக சேர முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவருங்க. ரட்சிக்கப்பட்டவங்கன்னா விசுவாசி. ஏசப்பா வந்து இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ரைட்டா? இல்லை ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்லைங்க. இல்லை. ஓகே. இந்த பழைய ஏற்பட்டு பக்தர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்களா? அவங்க மனவாட்டியா? இல்லை. அவங்களுக்கு அந்த காலத்தில் இயேசப்பா பற்றி தெரிஞ்சிருக்காது. அவங்க வாழ்ந்த காலத்தில் தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்போ அவங்க மனவாட்டியா? இல்லை. கிட்னி கொஞ்சம் வேலை கொடுங்க. ஆமாம், இது யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. பழைய ஏற்பட்டு பக்தர்கள் அவங்க மனவாட்டியா? இந்த இந்த ஆங்கிளில் யோசிச்சது இல்லை அங்கு. நம்ம வந்து சபை, நம்ம இப்போ நம்ம கண்டெம்பரரி வேர்ல்டு வச்சு தான் நம்ம வந்து மனவாட்டியை யோசிச்சுருக்குறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவங்க என்ன, அவங்களுடைய ஸ்தானம் என்னன்னு இது யோசிச்சது இல்லை அங்கு. இல்லை, அவங்க மனவாட்டி இல்லை. இல்லை. ஆ, இல்லை. இப்போ மனவாட்டி இல்லைன்னா இப்போ அவங்க யார்? அவங்க வந்து வேற ஒரு காரியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குரூப். இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு பணி இருக்குது. நம்மளுக்கு ஒழிக்கிற பையன் சொல்லு. ஒரு ரோல் மாடலாக அவங்கள வச்சு காட்டியிருக்காருங்க. அப்போ அதான் அது ஒரு கேட்டகரி இருக்கும்ல. எந்த கேட்டகரி அவங்க? இல்லை, புதிய ஏற்பாடில் இருக்க நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்காக ஒருவேளை அவங்க தான் தோழர் தோழிகள். வாய்ப்புட்டா? வாய்ப்பு இருக்காங்க. சரி, இதுக்கு ஏதாவது வசனாதான் இருக்குதா? எபிரியர் புஸ்தகம் 11:40. Hebrews chapter 11 verse 40. எங்க ரெண்டு நாள் சின்ன தலைய ஆளகனோ? ஆமாக்கள், எங்க போனா பிளேன் தெரியல. வேரிட்டி கடைக்கு போயிட்டானோ? அப்படி காத்து வாங்க போனப்ப நான் வரலான்னு நினைச்சேன்னு சொன்னானே. ரெண்டு நாள் ஆளகனோ? என்ன ஆச்சுன்னு வந்தவனே கேட்டல. நல்ல பையன்தான். ஆமா, தெரியல. ஒரு ஹோம்வொர்க் நிறைய கொடுத்துட்டாங்களோ? அதுவும் அப்படி இருக்காங்க. அன்றைக்கி ஒரு தடவை புலம்பிட்டு இருந்தான், 7 ஹோம்ஒர்க்கு ஒரே நாளில் சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ரமா மிஸ் தான். வேணா ரமா மிஸ் நம்ம பார்த்து பேசலாம். ஹோம்ஒர்க் கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா இவன் நம்முடைய டீ கடை வாரிசு, கொஞ்சம் கொஞ்சம் கம்மிப்படுத்துங்க அப்படின்னு. ஜெஸி மோஜ ஸ்கூல்னால் நம்ம போய் கேட்கலாம். ஜெஸி மோஜ ஸ்கூல் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. அங்கே இருக்க அநேக வாத்தியார்கள் ஆசிரியர்கள் வந்து பங்காளர்களாக இருக்காங்க. அதெல்லாம் அதை கொஞ்சம் உரிமை எடுத்து போய் சொல்லலாம். அதேமாதிரி பெத்தல் ஸ்கூல், அதுவும் கொஞ்சம் உரிமை எடுத்து சொல்லலாம். இவர் போகிற ஸ்கூல் யாரும் நமக்கு தெரியாத. நாளைக்கு நம்ம போய் நீ யார்டான்னு கேட்பானுங்க. அநேகமாக நம்ம பிகே மீட்டிங் நடந்துச்சு இல்லைங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அதுதானோ என்னன்னு தெரியலங்க. அதா அந்த ஸ்கூல் சூளையில் இருக்குன்னு சொன்னால் அந்த பையன். ஓ, சூளையில் 7820 ஸ்கூல் இருக்குதான். அங்கே தான் போகிறேன்னு சொல்கிறாப்பில்ல. ஓகே, சரி, வாசிங்க. அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இப்போது இந்த வசனத்தில் ரெண்டு கீ வேர்ட்ஸ் இருக்குது. அவர்கள் நம்மையல்லாமல். நாம் இந்த அவர்கள் யார், நாம் யார்? அந்த 11 வந்து இந்த விசுவாசிகளினுடைய லிஸ்ட்டு, பட்டியல், பட்டியல். அப்போ விசுவாசிய பட்டியல் இருக்கிற அத்தனை பேரும் அவர்கள். அவர்கள் ரைட்டா? இப்போ நாம், நாம் இருக்குல்ல, அந்த நாம் யார்? புதிய ஏற்பாடு காலத்துக்கு இயேசப்பா வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறத்துலேருந்து இருக்கிறவங்க. ஓகே. இப்போ எபிரியர் புஸ்தகத்துக்கு எழுதுனது வந்து பவுலடிகள். ஓகே. அப்போ அவர் வந்து நாம்னு சொன்னான்னா அப்போ புதிய ஏற்பாட்டு பக்தர்கள். ஆமாம். அப்போ அவர்கள் அல்லாமல் நாம் பூர்ணப்படவில்லை தானே. அப்போ அவங்க யாரு? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். மாப்பிள்ள தோழர்கள். தோழர்கள் வந்துச்சா? தோழர்கள், தோழிகள், தோழிகள். இப்போ இவங்களுடைய வேலை, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பதில் சொன்னீங்கன்னா,
தோழர்கள் போய் எல்லா வேலையும் செய்வாங்க, தோழிகள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, பொண்ணுக்கு வேண்டிய அலங்கரிப்பு எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு பேரும் இந்த ஒரு கல்யாணத்தை சிறப்பாக நடைபெறுவதற்கு உண்டான எல்லா பேக்ரவுண்டு ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஏற்ற வேலைகள் ரைட்டா எல்லாத்தையுமே பண்ணி தராங்க. அப்போ அதுதானே இது இந்த வசனம் சொல்லுது. ஆமாங்க. அப்போ நமக்கு முன்னாடி போனவர்கள் நாம் பரிபூர்ணமாகும்படியாகவும் அதே நேரத்தில் அவங்களும் பரிபூர்ணமாகறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாம், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி அவனும் மாட்டிக்க போகிறான். நினைப்பானுங்களே என்ன காமெடியாக கூட சொல்லுவாங்க அங்கிள், என்னென்ன ஒரு நண்பன் ஒரு ஆபத்தில் இருக்க நான் துணையாக வரமாட்டேனா அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்னா கரெக்டு. அப்போது இது தான் அந்த குரூப்பு, நமக்கு முன்னாடி போனவர்கள். இப்போ இவங்க வந்து நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாங்க, இந்த பாதையில் நான் போனேன், நீ விழுந்துடாத. அதுக்கு தான் அதுலேயுமே எழுதப்பட்டிருக்குது. ஆமாம், பழைய ஏற்பாட்டு எல்லாமே எழுதப்பட்டது அதான் காரணம். சும்மா எழுதலை, 39 புஸ்தகங்கள் சும்மா ஒரு இது இதிகாசம் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. நான் சமீபத்தில் தான் அதை நான் கண்டுபிடிச்சது. கொஞ்சம் இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை தான் கொஞ்சம் ஆழமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, என்னுடைய லைஃப்பில் அதிகமாக நான் படித்தது எல்லாமே இந்த புதிய ஏற்பாடு தான். ஆனால் இப்போ ஒரு ஒன் இயராக இல்லை, ஒரு 6 மாதமாக தான் இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை கொஞ்சம் நல்லா நுணுக்கமாக கவனித்து படிக்கணும். இப்படி படிக்கும்போது தான் ஒரு நாள் வந்து அது ரொம்ப ஆழமாக அதை குறித்து தியானம் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்குது, அது பிறகுதான் தெரிஞ்சா அவர்கள் அத்தனையும் நமக்கு ஒரு முன் மாதிரி, ஃபோரனர் அவ்வளோ அங்கே எல்லாமே என்னென்ன நடந்துச்சோ அது அத்தனையும் ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு இன்றைக்கி நடக்கும். அவங்களுக்கு நிஜமாக நடந்துச்சு, இன்றைக்கி நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் அது நடக்கும். இப்போ தேவனை விட்டு அவங்க விலகி போனப்போ கர்த்தர் அவங்களுடைய எதிரியின் கையில் அவங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ எதிரி வந்து அடிச்சுட்டு போனாங்க அவங்கள. ஆமாங்க. இப்போ நமக்கு எதிரி யார், இந்த கஷ்டங்கள், நோய் வர்றது, பாதிப்புகள், இது ஒப்பு கொடுத்துறது. அப்போ நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், செலவு, அப்புறம் எதிரிகள், அப்போ நம்முடைய நல்லா இருக்கிற நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது, சொந்தக்காரங்கள் மூலமாக நமக்கு வர்ற உபத்திரவங்கள், இதெல்லாமே தான் அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு நடக்கும். அதே மாதிரி பாரு, அவங்கள வந்து இப்போ சிங்கம் வந்து ரெண்டு பேரும் வந்து அடிச்சு போட்டுச்சுன்னு வசனம் சொல்லுது. அப்போ சிங்கம்னா யாரு, மூர்க்க குணமுடையவர்கள், மூர்க்கம் குடிமுள்ள மக்கள், மனிதர்கள் வந்து நமக்கு கேடு விளைவிக்கிறது, நமக்கு வந்து ஒரு சேதம் விளப்பண்ணுவது. அது இந்த வசனம் கூட என்ன சொல்லு, இந்த சாத்தான் சிங்கத்தை போல, சிங்கம் இல்லை சிங்கத்தை போல, அவன் மூலமா என்ன வருவது, திருடன் திருடவும் கொல்லவும் கொலை செய்யவும் வருகிறான். அப்ப அந்த சிங்கம் மூலமா நமக்கு வர நஷ்டங்கள், அவங்களுக்கு எப்படி உயிர் சதம் நடந்துச்சோ நமக்கு வந்து நஷ்டங்கள், ஒரு பொருள் இழப்பு, ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு, இது இதெல்லாம் வரும். அப்போ அது அங்கே என்ன நடந்துச்சோ அது அப்படியே இப்பொழுது நமக்கு ஆவியில் ஆத்துமலை சரீரத்திலையும் உண்டாகும், மன உளைச்சல், ஆத்துமாவில் இதெல்லாம் உண்டாகும். அப்போது அதனால் அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க, உனக்கு நான் செய்த தவிர நீ செய்யறாதீங்க, உன்னை பக்குவப்படுத்துறாங்க, அந்த பாதையில் போகாத, நான் அந்த பாதையில் தான் போனேன். இப்போ சிம்சன் இருக்கிறார்ல, அந்த ஐயா வந்தார்னா உனக்கு என்ன சொல்வார், பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, இப்படி இந்த மாதிரி தான் வாழணும்னா அந்த மாதிரி தான் வாழணும், இல்லைன்னா என்ன மாதிரி இழந்துடாத அபிஷேகத்தை, என்ன சொல்வார், தேவனுக்கு உண்டான ரகசியங்களை காத்துக்கணும். இப்போ அது அப்படி சொல்லி உன்னை ஆவியில் வந்து ஒருவேளை அந்த பரிசுத்தான் வந்தால் கூட நம்ம கண்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு என்ன ஆலைகள் மாதிரி வரும், ஃபீலிங்ஸ், அந்த ஒரு யோசனை நமக்காக தோன்ற மாதிரி தெரியும். வார்த்தை தானே, வார்த்தை உண்டானது, அதெல்லாம் வார்த்தைகள், அவங்களுடைய எண்ணங்கள் பேசும்போது கூட நமக்கு அது எண்ணங்களாக தோன்றும், அந்த எண்ணங்கள் தான் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது வசனம் சொல்கிறதுல அந்த எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். அது இந்த மாதிரி தூதர்கள் வந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பது. அப்போ இவங்கள் தான்
மணவாளனுடைய தோழர்கள். அப்போ அவங்க வந்து மணவாட்டி கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அங்கீகாரம், அது வேற. ஏன்னா இப்போ அவங்க சென்ற பாதையில் நாம் செல்லலை. ஆமாம், இப்போ ஃபைனல் பரீட்சையில் நம்ம நிற்கிறோம். ஃபைனல் பரீட்சை. ஒரு முறை ஒரு தேவ ஊழியர் வந்து, அவருக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம், அந்த அனுபவத்தில் அவர் வந்து ஒரு பரலோக காட்சியை பார்க்குறார். சரி, இந்த பரலோக காட்சியில் இவர் வந்து மோசையா அவங்க சந்திக்கிறார். இப்போ மோசையா வந்து அவருக்கு வந்து ஊழியங்கள் எப்படி செய்யணும்னு ஒரு தூதர் எப்படி ஆலோசனை கொடுப்பாங்களோ அதை கொடுத்துட்டுருக்கார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து சொன்னாரான், எங்களை விட கடைசி கால சந்ததி ரொம்ப கஷ்டப்படும். அப்போ இந்த ஊழியருக்கு ஒரு ஆச்சரியம் அடித்தான். எப்படிங்க ஏனும் கேட்டதுக்கு சொன்னாரான், உங்கள் காலத்தில் சாத்தான் பூமியில் முகமுகமாக தரை இறங்குவான், எங்கள் காலத்தை நாங்கள் அப்படி பார்த்தது இல்லையே. அப்போ எங்களை விட உங்களுக்கு தான் எதிரிகள் அதிகம், ஆவிக்குரிய யுத்தம் போராட்டம் இன்னும் அதிகம், ஏன் நீங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு அந்த ஓலிக்கார அந்த கேள்வி கேட்டாராம். வசனத்திலேயே அப்படி போட்டுக்குது, உங்களை விட நாங்கள் சிறந்தவர். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து தேவனோட சஞ்சரித்தீங்க, நாங்களாம் அப்படி இல்லையே. ஆனால் வசனம் ஏன் அப்படி சொல்லுதுன்னு கேட்டதுக்கு தான் இப்படி சொன்னாராம், நாங்கள் ஏசுவாமி பார்த்ததில்லை, நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் மாம்ச கண்களை பார்க்க போகிறீங்க, எங்களுக்குள்ளே அவர் வந்து வாசம் செய்யலை, உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்று வித்தியாசங்கள் ஒன்று சொல்லிட்டு வந்தார். அது போக சாத்தான ஜெயம் கொண்டு நீங்கள் வந்து தேவ புத்திரர்கள் போகிறீங்க, புத்திரர்களாக நான் பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க, புத்திர சுவீகாரத்தினாவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எங்களுக்கு அது கொடுக்கப்படலை. அப்போ ஏன் நீங்கள் விசேஷித்தவர்கள்? எல்லாத்துக்கும் மேலே அந்த கடைசி கால யுத்தம், அந்த அக்னிக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் வெளியே வருவீங்க, மீட்கப்பட்டவர்கள். அப்போ அதனால தான் எங்களை விட நீங்கள் சிறந்தவர்கள். அதான் அந்த மணவாட்டி ஸ்தானம். அவரும் அக்னி பரீட்சையில் போகிறாள. ஆமாம், பூர்வ காலத்தில் ஒரு மணவாட்டி கண்ணி கழியாமல் இருக்கிறாளான்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? வர்ஜின் டெஸ்ட் அப்படின்னு. என்ன செய்வாங்க? அந்த கிராமத்துலேயோ இல்லை அந்த ஊரில் இருக்க பெரியவங்க பெண்கள் குறிப்பாக, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறவங்கள தனியாக கூப்பிட்டு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, இது வந்து கண்ணியா கண்ணி இல்லையா அப்படின்னு. ஒருவேளை கண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா மேரேஜ் கேன்சல், கண்ணியாக இருந்தால் மேரேஜ் நடைபெறும். அது போக அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பிறகு கூட இவ கனி இல்லைன்னு தெரிய வந்தால் டைவர்ஸ், இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு கனி கழியறதுக்கு வந்து செக்ஸ் மாத்திரம் காரணம் இல்லை, ஸ்ட்ரென்வஸாக உடல் பயிற்சி செய்கிற ஸ்போர்ட்ஸ் உமன்லாம் இருக்காங்களே, அவங்க அதை இழந்துருவாங்களாம். அது வந்து கடுமையான உடல் பயிற்சி செய்வது, நம்ம பாடிக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாதில்ல. அது ரீசண்டாக ஒரு ஆராய்ச்சி, இது ரீசண்ட் இல்லை, ரீசண்டாக நான் இதை படித்ததுன்னு ஒரு 20 வருஷம் இருக்கும். ஓ சரி சரி. ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆராய்ச்சி இதை பண்ணாங்க. ஒரு ஒரு வாலிப பிள்ளை வந்து ஸ்போர்ட்ஸ் உமன், அவங்க வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம், செக்ஸ் தான் இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம தப்பு பண்ணிவிட்டு நான் ஸ்போர்ட்ஸ் உமன்னு அப்படின்னு பொய்யும் சொல்லக்கூடாது என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு பாதுகாத்து இவங்களை வந்து கடைசியில் பவுல் ஐயா சொல்கிறார்ல, உங்களை வந்து நான் கிறிஸ்துவுக்கு வந்து ஒரு பரிசுத்த மனவாட்டியாக ஒப்பு கொடுத்தேன். ஆமாம். அப்போது அந்த வசனத்தை பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். ஓகே, உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பு கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ பவுல் எந்த கேட்டகரி? அவரும் மனவாட்டி இல்லை பத்தியா? அப்போ புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் அவர் அந்த கேட்டகரியில் வரல. அவர் யாரு? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட்ரூம், மணவாளனுடைய தோழன். இது வந்து ஒரு வித்தியாசமான அழைப்பு.
ரெண்டாவது ஸ்தானம் இல்லை, அதுதான் உயர்ந்த ஸ்தானம். எப்படி சொல்லு? ஏன்னா அவங்க ஆயத்தப்படுத்தி மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற ஒரு பொறுப்புன்றது ஒரு மேலான ஸ்தானமாக இருக்குங்க. ஏன் மனைவியை விட ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய ஸ்தானம்? நான் சொன்னதுக்கு என்ன காரணம்? நம்மளுக்காக மனவாட்டியை வந்து பத்திரமாக காப்பாற்றி ஆயத்தப்படுத்தி இணைக்கிறாங்க. நம்மளோட விஷயத்தெல்லாம் மனைவி கிட்ட சொல்லாத கூட நண்பர்கிட்ட சொல்லுவோம். ஐயா கரெக்டாங்க. எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ஒரு முஸ்லீமு, எல்லாம் ரொம்ப நெருங்கி பழகணும். இவர் சொன்ன பதில் தான், மனைவிக்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் குடும்ப, அவன் தலைமையில் சில பொறுப்புகள் இருக்குங்கள. ஆமாம். அவன் யார்கிட்ட போய் சொல்லுவான்? நண்பன். நண்பன் படி. அப்போ அந்த நேரத்தில் தோளுக்கு தோல் நிற்கிறது அந்த நண்பன், தோழன். வாழ்க்கையை ஷேர் பண்ணுறது மனைவி. அந்த அதில் வந்து யாரும் பங்கு கொள்ள முடியாது. படுக்கரை வந்து வெறும் அங்கே ரெண்டு பேருக்கும் தான், அதில் நண்பனுக்கு இடம் கிடையாது. ஆனால் தோளுக்கு தோல் சாயிறவன் யார்? நண்பன். அவன் வந்து நிற்பான், அவங்ககிட்ட தான் என்னுடைய ரகசியங்களாக ஷேர் பண்ணுறது, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஆமாம். அப்போ அதுதான் ஸ்பெஷல் கேட்டகரி. அவங்க அழைப்பு வந்து மேலானது, தாழ்வானது இல்லை. ஏன் ஒரு மாதிரி குருன்னு பார்க்குற? நான் இல்லைப்பா, வித்தியாசம். சந்தேகத்தோடு பார்க்குறியா? இல்லை இல்லை. கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான். ஆ, ஸோ அதே மாதிரி தான் அந்த மனவாட்டியோட தோழிகள், அவளும் அப்படி தானே ஷேர் பண்ணுவா? ஆமாங்க. அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டும் செப்பரேட்டாக அழைக்கப்பட்டவர்கள். இப்போது இந்த அம்மா இருக்குல்ல, யார் அவங்க பேர்? அண்ணா. அண்ணா. அண்ணா எந்த கேட்டகரி? அவங்களும் வந்து தோழிகள் கேட்டகரி தான். ஏன்? ஏன்னா ரட்சகர் வர்றதுக்காக அவங்க ஜபம் பண்ணி காத்திருந்து. அப்போ அவங்க வந்து அதுக்கு ஆயத்தப்படுத்தினாங்க. ஸோ தோழிகள் அந்த மாதிரி கேட்டகரி. ஸோ இப்படி இப்படி ஒரு குரூப்பை வந்து தேவன் வச்சுருக்கிறார். ஆமாங்க. அவங்களுடைய பணி என்னன்னா, இந்த மனவாட்டியை பக்குவப்படுத்துவது, மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவது. அப்போ இதில் வந்து இந்த பழையறப்பட்ட பக்தர்கள் மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில், இப்போ பவுல் ஐயா மாதிரி, அது ஒரு கேட்டகரி. சிலர் தெரிந்து கொள்ளப்பட்ட சில ஊழியர்கள் அவங்களுக்கு அடுத்த வேறு பிரிச்சுவார். நீ வந்து மனவாட்டி இல்லை, நீ வந்து ஃப்ரெண்டு. அப்போ ஒரு ஃப்ரெண்டுனா அவனுடைய வேலை என்ன? என் மனவாட்டியை ஆயத்தப்படுத்து, என் மனவாட்டியை பாதுகாத்து கொள்ளு, அது அவங்களுடைய வேலை. பொதுவாக தீர்க்க தரிசிகள் தான் அப்படி. ஓகே. தீர்க்க தரிசிகள் தான் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கடிதம் கொடுப்பார். இவங்க தான் வந்து சபையை வந்து சீர்திருத்துவது, ஒரு சிச்சையான காரியங்களை வந்து சொல்வது, இது எல்லாமே இவங்களுடைய வேலைகள். இருக்கா மனவாளனுடைய நண்பர்கள். என்ன இப்போ உங்கள் சந்தேகம்லாம் தீர்ந்ததா? வேறு ஏதாவது கேள்விகள் உண்டா இதை குறித்து? இதை குறித்து அப்படின்னும் போது, இப்போ நம்ம இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் கர்த்தரோட வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற நபர்களும் இந்த மாதிரி, எந்த அவங்களும் தோழர்களுக்கு இதில் ஒரு ஓகே. உங்க கேள்விக்கு ஒரு ஒரு சம் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஆ ஓகே. அதான் அதுக்கு பதில் இருக்குது. ஆ ஓகே. 2001 பிரேசில் நாட்டில் நமக்கு மீட்டிங். ஓகே. அப்போ அந்த மீட்டிங்கை ஒழுங்கு செய்தது வந்து நம்முடைய நல்ல நண்பர்கள் பாஸ்டர் ஸ்டெல்லா அண்ட் ஹோசே ரோக்கோ. தெரியும்ல? தெரியும். ஸ்டெல்லா அம்மையார் தான் வந்து, அவங்க அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவங்க. அர்ஜென்டினா பிரேசிலும் பக்கத்து தேசங்கள். ஸோ அவங்க தான் அந்த மீட்டிங்கை ஒழுங்கு செய்திருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எங்கூட வராங்க. ஸோ நாங்கள் வந்து போகிறோம். அப்போது ஒரு நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் மீட்டிங். ஊர் பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தாவி. பரிசுத்தாவின்னு ஒரு ஊராங்க. ம். பிரேசிலில் அப்படிப்பட்ட அழகான பேரில் சந்தோஷ். சந்தோஷ் உன் பேரில் ஒரு ஊரே இங்கே இருக்குது. சந்தோஷ் என்ன தெரியுமா? சந்தோஷ் பரிசுத்தம். லாஸ் ஏஞ்சலிஸ் எங்கே இருக்குது? அமெரிக்கா. சிட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஓ, அது வந்து ஸ்பானிஷ். ஸ்பானிஷ் லாஸ் ஏஞ்சலிஸ். ஏஞ்சலிஸ்னா ஏஞ்சல்ஸ். சிட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ்னா தேவ தூதர்கள் வசிக்கிற பட்டணம். அதே மாதிரி சந்தோஷ்னா பரிசுத்தம்.
அந்த அவங்க மொழியில் ஓகே ஹெஸ்பிரத்தோஸ் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் அதான் அந்த ஊர் பேர். அங்கே போயிருந்தோம் மீட்டிங்கு, மீட்டிங்கு முடிஞ்சிட்டு அப்புறம் என்னுடைய மெசேஜ்லாம் முடித்த பிறகு நாம் தான் கிளம்பி வந்துட்டேன், நான் ஜெர்மன் சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பின்னாலே வந்தாங்க, அவங்க பக்கத்து ரூமில் இருக்காங்க. நான் சொன்னால் நான் கொஞ்சம் பேர் நான் கொஞ்சம் நேரம் ஜெர்மனை போகிறேன், நான் வந்து ஜெபத்தை முடித்த பிறகு அதுப்போ நம்ம டின்னர் போகலாம், நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஜெர்மனி இருக்கும் பொழுது நான் ஒரு வேறு ஒரு காரியத்துக்கு அங்கே மீட்டிங் நடந்த ஒரு காரியம் அதை அதுக்காக ஜெர்மனிட்டு இருந்தேன். அப்போது ஒரு காரியம் ஆண்டு சொன்னார், அந்த தம்பதியரை குறித்து ஒரு காரியம் சொன்னார், இதை இந்த மெசேஜ் அவங்கள்ட்ட நீ சொல்லணும்னு. என்னன்னு கேட்டால், இவங்க ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க, இவங்க கைவிடப்படுவாங்க. எனக்கு அது பெரிய ஷாக்கு, ஏன்னா அது வரைக்கும் இப்போ நான் சொல்கிறது இந்த சம்பவம் வந்து 2001லலாம் அது வரைக்கும் நம்ம வந்து நமக்கு ரகசியவர்களை பற்றி என்ன தெரியும், உத்தரகுலத்திற்கு முன்பதாக தான் முன்பதாக என்ன ஆமாங்க. இப்போ ஏன் சாமி இப்படி சொன்னேன், எனக்கு ஒரு பெரிய ஷாக், என்ன சாமி இப்படி புதுசாக சொல்கிறீங்க. இன்னொன்று ஒன்று, தவறு செஞ்சவங்க கைவிடப்படுவாங்க அப்படி தான் நம்ம கொடுத்த போதனை இல்லையா. இப்போ எல்லா விசுவாசம் ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க என்பதாக தான் நமக்கு போதித்த பெந்தகோஸ்த உபதேசம். ஆமாங்க. அப்போது ஏசம் இப்படி எனக்கு சொன்ன ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஒரு வசனத்தை எண்ட கற்று காமிச்சார், நான் இது வந்து எனக்கு வசன ஆதாரத்தோட நீங்கள் சொன்னதான் நான் அதை நம்புவேன். இப்போ தினைக்காக நான் வந்து ஏசமையும் நேராக தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் முன்பதாக உட்காந்துருக்க மாதிரி இருந்தாலும் இப்போ புதுசாக சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது, இப்போ கையில் காயங்களை பார்க்குறேன் இருந்தாலும் ஒரு டவுட் வரதான் நமக்கு செய்யும். ஆமாங்க. அது எப்படி அடிப்படையாச்சும் கொஞ்சம் வசனத்தோடு ஒத்து போகணும்ல. அப்போது சிரிச்சுக்கிட்டு சொன்னப்பில், சரி நீ பைபிளை படித்தது இல்லையான்னு கேட்டார். நீ 1000 முறை பைபிள் படிச்சிருக்கலாம், ரகசியம், ஆனால் உனக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா அதில் இருக்குது. ஓ ஏசம் இப்படி தான் கேட்பார், படித்தது இல்லையான்னு கேட்பாப்பில்ல. அப்புறம் என்னென்னா, நீ ஒழுங்காக அதை தியானிக்கலையா, நான் சொன்ன அமைதியாக இருந்தேன்னா மற்ற 25 அதிகாரத்தை எடுன்னு சொன்னப்பில்ல கேட்டுங்க. அப்போ அங்கே அப்படி வருகைக்கு பிறகு இந்த மாதிரி எல்லா தேச மக்களையும் செம்மறி அடக வெள்ள அடக பிரிப்பார்னு வசனம் வருதுல்ல. அப்போது என்ன சொல்கிறனா, ஒரு கூட்ட மக்களை பார்த்துட்டு நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் வந்து உணவு கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் நிர்வாணமாக இருந்தேன், ஆடை கொடுத்தீங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், வந்து பார்த்தீங்க பார்த்தீங்க பேச வேண்ட என்ன கேள்வி கேட்டார்னா, இது நீ படித்தா இது எனக்கு தெரியும் சாமின்னு சொன்னேன். சரி, எல்லா விசுவாசிகளும் ரகசியர்களை போயிட்டாங்கன்னா இந்த ஜெயிலேருந்து பார்த்தது ஆடை கொடுத்தது சாப்பாடு கொடுத்தது யாருன்னு கேட்டார். யார் அவங்க, அந்நியர்களா? இருக்க முடியாது. இவங்க யார்? அப்போதான் யோசிச்சேன், ஆமாம் யார் சாமி, அதான் இவங்க கைவிடப்பட்டவங்களாம். அவங்க கைவிடப்படல, அழைக்கப்பட்டவர்கள் இருங்க, அவங்களுக்கும் தனியாக ஒரு ஒர்க். ஏன்னா இப்போ மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டான். இப்போ இந்த மகா உபதிர காலத்துலேயும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு வசனம் சொல்லுது, சொல்லுதா இல்லையா? எங்க வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் ஒரு திரளான கூட்ட பக்தர்களை யோவன் ஐயா பார்க்குறாரு. ஆமாம். யோவன் ஐயா பார்க்கும் பொழுது 7 அதிகாரத்தில் இவர்கள் மிகு இவர்கள் யார், 13, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் படிக்கிறது முன்பதாக 9 பார்க்கணும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஓகே, அப்போ இந்த குரூப்பை பார்த்துட்டு தான் 13 என்ன நடக்குது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இப்போ அவங்கள தான் யாருன்னு கேட்குறாரு. இப்போ அதுக்கு பதில் வந்து 14 வசனத்தில் வருது. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர்,
இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் தோய்த்து எடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? இரத்த சாட்சிகள். பாரு, உபத்திரவம்னு சொல்லலை, மகா உபத்திரவம். அப்போனா ரெண்டாவது பகுதி. அப்போ அதுலேயும் ரட்சிக்கப்படுவாங்களாம். போட்டுக்கலாம் இருக்கிற ஒரு கூட்டம். அப்போது இவங்க விசுவாசம் தளராதபடிக்கு, இழக்காதபடிக்கு இவங்க பாதுகாக்கப்படணும்ல. ஆமாங்க. இப்போ இவங்க வந்து இப்படி வனாந்திரத்தில் இருப்பாங்க, மறைவான ஸ்தலத்தில். அப்போ இவங்களுக்கு போஷிக்கிறது யார், உதவி செய்கிறது யார்? தெரிந்து கொள்ள இந்த ஸ்பெஷல் குரூப், இந்த ஸ்பெஷல் குரூப். அப்போ அவங்க யார்? தோழர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட்க்ரூம். இப்போ பாரு, எனக்கு அன்றைக்கி தான் இந்த வழிபாடு சாமி கொடுத்தார். அப்போ இந்த பணி செய்வதற்கு தான் அந்த தம்பதியர் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. சரின்னு அப்புறம் நான் வந்தான். வந்தாங்க, சாப்பிட்ட பிறகு சரி சாப்பிட்டு சொல்லுவோம் சொல்கிற சாப்பிட்டு முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு இறங்கலைன்னா ஷாக்கிங்காக இருக்கும்ல. ஏன்னா எல்லாரும் ரகசியர்களில் போகணும் போகணும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீ போக மாட்ட, நீங்கள் தான் இருக்க போய் சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஷாக்கு. ஆமாங்க. சாப்பிட்டுட்டு பிறகு என் ரூம் கொஞ்ச நேரம் வாங்கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஸோ வந்தாங்க ரெண்டு பேரும், விஷயத்த சொன்னேன். சொன்னோடனே பாஸ்டர் தரையில் விழுந்து தேம்பி தேம்பி அழுகிறார். ஐயோ கஷ்டம், கைவிடப்படுவோன்றதை கேட்டு அப்படி அங்கிள் வேர் ஹாப்பி டு பி. நான் ஐயோ சொல்லியிருக்க கூடாத, இவ்வளோலாம் அந்த பாஸ்டர் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருப்பார். நம்ம அவங்களோட இதிலெல்லாம் மண்ணை தூக்கி போட்டோமேனு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஒய்ஃப் வந்து அந்தளவுக்கு அழுவலை, ஆனால் அப்படி அவங்க புருஷனை பிடிச்சிக்கிட்டு டார்லிங் சோகே டார்லிங் சோகே டார்லிங் அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாங்க. அவர் அப்படியே கொஞ்சம் அரவணைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அழுதுருப்பார் அந்த பாச தேம்பி தேம்பி. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்து சொன்னார், நான் சார் ஐம் சாரி, உங்களுக்கு இந்த பேட் நியூஸ் கொடுத்துருக்கு, ஐம் சாரி. அதுக்காக நான் அழலை, இதே காரியத்தை 3 மாதத்துக்கு முன்னாடி கட்ட பேசினார். எனக்கு இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் அப்போ எனக்கு புரியல, நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா விளக்கி சொன்னப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால அந்த சந்தோஷத்தை நான் அழுதேன். ஓ, நான் கூட துக்கத்தில் இல்லையா சோதரன்னு ஃபீல் பண்ணேன். அப்போ ஏற்கனவே பாஸ் ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருக்காரு, இதுதான் அவனுடைய அழைப்பு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் இது மாதிரி எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லை. ஆமாம், யாரும் இந்த மாதிரி பொதிச்சதே இல்லையே. அப்போ நம்மளை பிரம்மையோ அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தெளிவாக நீங்கள் விளக்கி சொல்லிட்டீங்க. அப்போ இப்படி ஒரு அழைப்பு ஒன்று இருக்குது, இருக்குது வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஏன்னா இப்போ அந்த நேரத்தில் வந்து இவங்க கிறிஸ்துவ மறுதளிக்கக்கூடாது. ஆவியர் தான் எல்லாம் உதவி செய்வார், ஆனால் அவர் ஏஜெண்ட் யூஸ் பண்ணுறார்ல. ஆமாங்க. இப்போ எலியா யாயா தப்பு செய்தாரா இல்லையா? செஞ்சார். எங்கே? அந்த ஸ்திரீயை பார்த்து ஜெசபேலை பார்த்து பயந்து ஓடினார். ஆனால் ஓடலாமா? ஓடக்கூடாது, ஓடிருக்க கூடாது. ஓடக்கூடாதுன்னு ஓடிருக்க கூடாது, எதிர்த்து நிற்கணும். 450 பாகால் திருக்கதர்சிகள வெட்டி சாழ்த்தின ஒரு மனுஷனுக்கு ஒரு பொம்பளை ஏமாத்துறோம். அவளை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம்? கண் இமே தான் வெட்டி சாழ்த்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பலவான் எலியா ஐயா, அவகிட்டேருந்து வந்த ஒரு கடிதம். தெனக்கு அந்த அம்மா நேரில் நின்று கூட பேசலை, ஒரு கடிதம் தான். கடிதத்தை படிச்சுட்டு பயந்துட்டு ஓடினார். அப்போ அந்த கடிதத்தில் என்ன ஒரு விஷம் அபிஷேகம் வந்திருக்குது. இப்போ நம்ம பைபிளில் படிக்கும்போது பைபிள் அபிஷேகம் இருக்குதா இல்லையா? ஆமாம். அதே மாதிரி தான் சாத்தானால் உபயோகிக்கப்படுகிற போதகர்கள், அவங்களுடைய செய்தி நீ கேட்டால் கூட அதே அபிஷேகம், ஒரு பயம், ஒரு திகில், ஒரு வசீகரப்படுத்துகிற அபிஷேகம் அதுலேயும் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்வார், பரியாசங்கார உட்கார வாரத்தில் உட்கார, ஏன்னா அங்கே ஒரு அபிஷேகம் இருக்குது. அது வந்து அப்படியே உன்னை தொட ஆரம்பிக்கும், ஃபால்ஸ் டீச்சிங், ஃபால்ஸ் அனாயிண்டிங். ஸோ இப்போ அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார். இப்போ அவர் உன்னை வந்து பார்த்தாருன்னு என்ன சொல்வார்? அவருக்குள்ளே ஆவிக்குரிய மேட்டுமைக்கு இடம் கொடுத்துருக்கிறார். அந்த வேள்கைக்கு அதான் ஒரு காரணம்.
கரெக்டா? ஆமா. எங்க? நான் ஒருத்தன் தான் தீர்க்கதரிசி, கத்தர் என்ன மட்டும் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இல்ல, பாகாலுக்கு வணங்காத தீர்க்கதரிசிகள் தனியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதாவது அந்த ஆண்டவர் சொல்றதுக்கு முன்பதாக கர்மில் பருவதத்தில் சமத்த இஸ்ரேல ஒன்றா சேர்த்தாங்களே, அங்கேயும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அங்கே தான் முதல் முறை சொல்கிறேன், நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு, நான் ஒருத்தன் தான் பாகாலுக்கு வணங்காமல் நான் ஒருத்தன் தான் நீதிமானாக நிற்கிறேன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கர்த்தரை சந்திக்கிறாரு. கர்த்தர் சந்திச்சு பேசும்போது கர்த்தர்கிட்டயே சொல்கிறார், நான் தான், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீ மாத்திரம் இல்லடா, 7000 பேர் இருக்கிறானுங்க. அதை கேட்டுட்டு மறுநிமிஷம் திரும்ப தான் சொல்கிறார், நான் ஒருத்தன் தான். இதுதான் அதை காட்டுது, அந்த ஆவிக்குரிய மேட்டிமை. அவர் வேள்கைக்கு அதான் ஒரு பிரதானமான காரணம். மேட்டிமை வந்து இப்போ கழட்டி விட்டுருச்சு, காலவரை விட்டுருச்சு. ஸோ இப்போ ஐயா நம்மக்கிட்ட வந்தார்னா என்ன சொல்லுவார், ஆவிக்குரிய மேட்டிமை இருக்கக்கூடாது, நான் பண்ண மிஸ்டேக் நீ பண்ணாதீங்க அப்படித்தானே. அப்போ இதுதான் இந்த தோழனுடைய பணி. அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி இந்த கடைசி கால சந்ததியை பர்ஃபெக்டாக கைட் பண்ணி கொண்டு போனோம். மறுதளிக்க கூடாது அந்த இடத்துல, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும். ஏன்னா இப்போ இந்த திரளான கூட்டத்தில் இன்னொரு திரளான பகுதி தான் விழுந்து போவோம் நிச்சயமாக. ஏன்னா அது வந்து சாத்தான் கூட அந்த அந்திக்கிறிஸ்டோட கை கொத்துக்கோ போகும், ரைட்டா? அவங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தத்தில் கிடையாது, ஆட்டுக்குட்டியான புஸ்தத்தில் பேர் கிடையாது. அவள் பேர் இல்லாதவர்கள் எல்லாருமே நரகத்துக்கு போவாங்கன்னு வசனம் சொல்லுது, சொல்லுதுல்ல? ஆனால் உள்ளவர்கள் இவங்களை பத்திரப்படுத்தி கைட் பண்ணிட்டு போனோம். அதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமோனிஷ சக்திகள், கர்த்தருடைய 7 ஆவிகள், அப்போ அந்த 7 கொம்புகளுடைய அபிஷேகங்கள்லாம் அந்த கடைசிக்கால சந்ததிக்கு கொடுக்கப்படும். இப்போ இந்த ஆளுக்கு இப்போ பட்டுங்க சொன்ன பாச ஹோசே, அவர் மாதிரி இந்த மனவாளர்களுக்கு அந்த அபிஷேகங்கள்லாம் கொடுக்கப்படும். ஸோ இவங்க வந்து எப்படி மோசி ஐயா வனாந்தரத்தில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினாரோ அதே போல் இவங்களும் செய்வாங்க. என்ன, ஓகே, இப்போ மோசி ஐயா மேலே இருந்த அபிஷேகம் அப்படியே யார் மேலே வந்துச்சு? யோசுவா அவங்களுக்கு, யோசுவா மேலே வந்துச்சு, ரைட்டா? ஆனால் மோசி ஐயா செய்த அற்புதம் மாதிரி யோசுவா செய்யலைல்ல? ஆமாம். ஏன்? அவருடைய ஊழியத்தன்மைக்கும் அந்த காலகட்டத்துக்கும் அந்த இராணுவத்துக்கு தான் கர்த்தரோட அபிஷேகம் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் தேவைப்படலை, அதனால் கிடைக்கலையான்னு தெரியல அங்கே. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. சரி, இப்போ இவங்க வந்து காணான்குள்ளே போயிட்டாங்க, பாலும் தேனும் ஓடுற தேசம். இப்போ அவங்களுக்கு எல்லா வசதியும் அங்கே இருக்குது, அதனால் இப்போ வந்து மண்ணா தேவையில்லை. இப்போ உனக்கு தண்ணீர் பாறையிலேருந்து வர அவசியம் இல்லை, காடை வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அதனால் இந்த மாதிரி அற்புதங்கள் இனி இப்போ தேவையில்லை. தேவையில்லாதனால இவருடைய ஸ்தானமோ அபிஷேகமோ குறைஞ்சது கிடையாது. இப்போ தேவையில்லை, இந்த காலகட்டத்துக்கு இப்போ அது தேவையில்லை, அவசியம் இல்லை. தேவையில்லைன்னா அவசியம் அங்கே இல்லை, ஏன்னா இப்போ உங்களால் எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் ஹேஸ் பீன் ப்ரொவைடட். ஸோ காலத்துக்கேற்றவாறு தான் ஆவியானவர் அசைபாடுவார், கிரியைகள் செய்வார். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு இந்த கடைசி காலத்தில் வண்ணாந்தரத்தில் இருப்பாங்க. வர அந்த ஸ்திரீ, எந்த ஸ்திரீ? அந்த வெளிப்படுத்தல. அந்த ஸ்திரீ வந்து 3.5 வருஷம் உணாந்தத்தில் இருப்பாளாம். அப்புறம் அந்த ரெம்னன், அந்த ஸ்திரீயை பின்பற்றுகிறவர்கள் தெரிந்து கொள்ள கிறிஸ்தவர்கள் தான் கண்டிப்பாக. இவங்க 3.5 வருஷம் இவங்களும் இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க உணாந்தத்தில். அப்போ இவங்களை வந்து எப்படி போஷிக்கப்படுறோம்? அதிசய விதமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் போஷிச்சாரோ அதே மாதிரி இந்த கூட்ட ஊழிகள் வருவாங்க. மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பம் இவங்களை வந்து பலப்படுத்துவாங்க. கைவிடாதீங்க, கைவிடாதீங்க, விசுவாசத்தில் இழந்துறாங்க, விசுவாசம் ஸ்ட்ராங்காக இல்லைங்க. இதுக்கு மேலே சோதனை வரும். ஏன்னா இப்போ இந்த அந்திகர்ஸுடைய இராணுவம் வேட்டையாடும். இவங்களாம் யாரும் முத்திரவங்க வாங்கல, வாங்கிட்டு மாட்டாங்க, வேட்டையாடப்படுவார்கள். அப்போ இவங்களுக்கு வந்து போஷிக்கப்படணும், தண்ணீர், அப்பம், உண்ண உணவு, உடுத்த உடை, இதெல்லாம் உங்களுக்கு போஷிக்கப்படும். அதனால தான்
இந்த யாத்திரையும் புஸ்தகம் இப்போ எழுதியிருக்குது. இப்போ தெரியுதா ஒரு அம்மாவுடைய என்னாகும் புஸ்தகம், இந்த வனாந்தத்தில் என்ன நடந்துச்சு, இப்போ அதுலேருந்து நீ என்ன செய்யக்கூடாது அவங்கள பார்த்து இப்போ கற்றுக்கணும். அதே மிஸ்டேக்கை திருப்பி செய்ய செஞ்சிடக்கூடாது. செஞ்சன்னா அதே தண்டனை. அவங்க எப்படி கஷ்டப்பட்ட காணான்குள்ள போகாமல் வனாந்தில் இருந்தாங்களோ அது மாதிரி நீ எங்கே போக மாட்டேன், பரம காணான்குள்ள நீ போக மாட்டேன். இப்போ எது ஒஸ்ட்டு? நம்ம ரெண்டாவது தான் ரொம்ப ஒஸ்ட்டு. ரெண்டாவது தான் ஒஸ்ட்டு சிச்சுவேஷன். அந்த காணானு கூட போகலைன்னா கூட மோசம் ஐயா பரம காணானுக்கு போயிருப்பார். இல்லை இப்போ இவங்களுக்கு முன் உதாரணம் இல்லைல்ல, இப்போ உனக்கு இருக்குல்ல, அப்போ எது ஒஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க. உனக்கு ஒரு முன் உதாரணம் இருக்குது, பைபிள் நம்ம கையில் இருக்கு, நம்ம படிச்சு. ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்கலாமா? 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஓகே, இப்போ 6 பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. பாத்தியா, நமக்கு முன் உதாரணமாக எழுதப்பட்டுள்ளது. அப்போ அந்த புஸ்தகம் எல்லாமே நான் இன்னைக்கு சொன்னல, பழைய ஏற்பாடு எல்லாமே நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு எழுதப்பட்டுள்ளதுன்னு. அப்போது அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதை நம்ம இப்போ செய்யக்கூடாது. அவங்க குறிப்பாக செய்த பிரதான தவறு என்ன? முறுமுறுத்தது, பயந்தது, அப்புறம் அவிசுவாசம், இதுதான் பிரதானம், கீழ்படியாமை. அப்போ இவைகள் நம்முடைய லைஃப்பில் காணப்படக்கூடாது. இப்போ சபையில் வந்து பாஸ்டர் வந்து சர்வீஸ் 8 சொல்கிறாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க? 8:30 காணிக்க பாட்டு பாடும்போது வருவாங்க. ஏன்னா வந்து செய்தி கேட்டால் போதும், செய்தி கேட்டால் போதும். செய்திலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது இல்லை? எதில் இருக்குது? செய்தி கேட்கறது ஆனால் மெயின் பகுதி வந்து ஒர்ஷிப். அப்புறம் அந்த ஒர்ஷிப்பில் ஒரு பகுதி தான் காணிக்கை செலுத்துவது. ஏன்னா பலி, அதோ நீ செலுத்துகிற பலி, இது தான் ஆராதனை. நான் பொதுவாக இந்த மீட்டிங் நான் பண்ணாலும் கரெக்ட் டைமில் போகணும், 8 மணிக்கு போகணும்னு நான் நினைப்பேன். ஓகே. ஸோ யாராவது பாஸ்டர் நினைவு பண்ணாங்கன்னா, இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை கிரந்தகுரு தேவமணி பாஸ்டர் ராஜஞ்சான் அவங்களுடைய சர்ச்சில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அப்போது சர்வீஸ் 8 நான் கேட்டேன், நான் 8 வரணும்னு கேட்டேன். நீங்கள் 8:30 வந்தால் போதும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிற டைமில் நான் போய் எங்கே நிற்பேன், இல்லை தான் பங்க்சுவலாக போய் நிற்பேன். அப்போது அது ஒழுங்கு, அந்த ஒழுங்கு அங்கே இருக்கணும். அப்போ பாஸ்டர் ஒரு சபையில் இருக்கிற ஒரு ஒழுங்குக்கு நீ கீழ்பற்றுறியா இல்லைன்னு தான் அர்த்தம். நான் செய்தி கொடுத்துருக்கும் பொழுது ஒரு செல்ஃபோன் அடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப வர எரிச்சல். இந்த செல்ஃபோன் அடிக்கிறது தான் ஒரு ஆலயத்தில், நான் உடனே அதில் விஸ்வசமாக சொன்னேன், மணி அடிச்சா யாருடைய செல்ஃபோன்னு அவங்களுக்கே தெரியும், அப்படியே இருக்கிறது. யாருட்டு மணி அடிக்குதா? உடனே அனுப்பலாம்ல, இப்போ பயம் வந்துடும் ஐயோ. ஸோ நான் சொன்னேன், சபைக்கு வந்தால் செல்ஃபோன் ஆஃப் பண்ணோம். நான் நேராக பாச பார்த்தேன், ஏன் பாச சொல்ல மாட்டிங்களான்னு கேட்டேன். பெரிய போர்டே மாட்டி வச்சுருக்குன்னு சொன்னார். அப்போ பெரிய போர்டை மாட்டியிருந்தாலும் காணாதவர்களாக, அப்போ அது எதை கட்டினா ஒரு அலட்சியம், இதுதான் உன்னை பிடிச்சி கீழே இழுக்கும். சின்ன சின்ன குள்ள நெருக்கில் வந்து என்ன செய்யும், குழி தோண்டி வச்சு
பெரிய பிசாசை காட்டிலும் டைகர் டிராகனை காட்டிலும் மோசமானது யார்? குள்ளநரி. குள்ளநரி நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு கீழே குழி தோண்டு. பெரிச்சல் என்ன செய்யும்? அதுவும் குழி தோண்டு. அது வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ரகசியம் வந்துட்டு ரகசியமாக போயிடும். ஸோ இந்த இந்த மாதிரி குணங்கள் வந்து முத நம்ம மாற்றணும். ஒரு சபைக்கு வந்து ஒரு பாஸ்டர் ஐயா வந்து சபையில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. 8 மணி சர்வீஸ்னால் கரெக்டாக 7:55 சபையில் போய் உட்காருவது ஒரு அழகு. அது அழகு மாத்திரம் இல்லை, அது ஒழுங்கு. சபை ஒழுங்கு அப்படி செய்ய நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கொள்ளணும். ஏன் லேட்டாக போகிறோம் கேட்டால் பஸ் லேட்டா? சரி, ஏன் பஸ் லேட்டு? லேட்டான பஸ் பிடிச்சா பஸ் லேட். ஆ, லேட்டாக பஸ் பிடிச்சா லேட்டு தான், கரெக்டு. ஏன் லேட்டா? லேட் ஆகிடுச்சு. அதான், ஏன் லேட்டாச்சு? லேட் ஆகிடுச்சு. திரும்ப சொல்லுவாங்க, ஏன் லேட் ஆகிடுச்சு அப்படி கேட்டிருக்கியா? ஆமாம். ஆ சரி, பஸ் லேட்டு. சரி, முன்கூட்டி ஒரு பஸ் ஏறி வர வேண்டியதுனே. ஏன் ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் வந்து முன்னாடி வந்து உட்காந்தா என்ன? அப்படி ஆயத்தப்படலாம்ல, ஆண்டவரே இன்றைக்கி என்னோட பேசுங்க, நான் உண்மை ஆராதிக்கணும், எனக்கு வந்து நான் தகுதி உள்ள ஆராதனை பலியை நான் செலுத்தணும். அது தெரியுமா, தகுதி உள்ள ஆராதனை, தகுதி இல்லாத ஆராதனை. ஆமாம். எங்கே இருக்கு? அந்த ஆசாரியர் தான் அக்கினி கொண்டு வரார். சரி, Romans 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நாங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தகுதி உள்ள ஜீவ பலியா? இப்போ தகுதி உள்ளன்னா அப்போ தகுதி இல்லாமன்னு ஒன்று இருக்குல்ல? இருக்கு பார்த்தியா. அப்போ தகுதி இல்லா, தகுதி இல்லா, தகுதி உள்ள, ரெண்டு கேட்டகரி இருக்குது, ரெண்டு ஜீவ பலி. ஆமாங்க. இதே மாதிரி யார் ஃபர்ஸ்ட் வர்ஸ் கொடுத்தா? காயின் ஆபேல். ரெண்டு பேரும் பலி செலுத்தினானுங்க, ஆனால் ஒருத்தர் ரிஜெக்ட், தகுதி இல்லாத. அப்போ அதே மாதிரி சபையில் வந்து நீ தகுதி உள்ள பலி செலுத்த வேண்டுமானா, ஃபர்ஸ்ட் உன்னை தகுதிப்படுத்திக்கோ, ஆயத்தப்படுத்து, சுத்திக்கிறி. இது இதுதான் ஒழுங்கு. இந்த ஒழுங்கு நம்ம செய்வோமானால் நாம் பரிசுத்தப்படுவோம். ஆமென். என்ன ஓகே? எனக்கு அருமையானவர்களே, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்தாச்சு. மரணத்தா ஆமேன். கர்த்தரா இயேசுவே சீக்கிரம் வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமேன். கர்த்தரின் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக. ஆமேன். கர்த்தரின் சமூகத்தை உங்கள் முன்பதாக போக செய்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.